சசிகலா அவர்கள் மீண்டும் நினைவிடத்துக்கு போயிருக்காங்க. ஜெயலலிதா நினைவிடத்துக்கு மாவட்ட வாரியாக தொண்டர்களை சந்திக்கிறதா இருக்காங்க. அரசியல் தெரியல, ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போகிறதுக்கு அவங்கள விட உரிமை பெற்றவர் இங்கே யாரும் இல்லை. எதிர்வரும் காலங்களில் அதை பார்க்கணும், பார்த்து தான் அதை சொல்லணும் எப்படி பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அதிமுகன்னு ஒன்று வந்து அது வந்து திமுகவினுடைய கிளைக்கழகம் மாதிரி சரணடைஞ்சிருச்சு. அப்படி தான் நான் பார்க்குறேன். சட்டசபையிலேயே இப்போ நான் எதிர்த்து எதிர்கேள்வி எழுப்புகிற அளவு கூட அதிகாரத்தை எதிர்த்து இது கேள்விகளை வைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அது சரியா இல்லை. அந்த கட்சிக்குள்ளேயே அவங்க வந்தால் நல்லாயிருக்குங்கிற எண்ணம் எல்லாருக்கும் ஓடிடுச்சு. அதனால் சந்திக்கிறாங்க. தாக்கங்கிறது அந்த கட்சிக்குள்ளே தாக்கத்தை பெரிய அளவுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல, ஏற்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கடினம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை அவ்வளோ சாதாரணமாக விட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்பலை. குளத்தூரில் இந்த அறநிலையத்துறை ஆரம்பித்த கல்லூரியில் இந்துக்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு ஒரு அறிக்கை இருக்கு. வாய் இல்லாமல் வாய் கூசாமல் நாங்கள் வந்து இந்துக்கள் இந்து மதத்துக்கு எதிரான இந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு ஆர்எஸ்எஸ் நாங்கள்லாம் பி டீமு. நீ என்ன டீம்? இப்போ நீ தான் மெயின் டீம். கேவலம் என்ன தாண்டா பதில் சொல்றதுங்களா? ஏங்க அவரே எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர்னு இருக்கிற எங்கள் அண்ணனை வந்து திராவிட சிறுத்தைன்றாரு. அவர் எங்கிட்ட இங்கே தமிழ் தேசியம்னா முதல்ல என்னென்னு சொல்ல சொல்லுங்கள், அப்புறம் தமிழ் தேசியம் முதல்வராக இருக்கட்டும். காரணம் யார் தெரியுமில்ல இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துறதுக்கு? நான் தான் அடியன்தான். எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சிங்க, நாம் தமிழர் கட்சி. எல்லாரும் திட்டான். நான் அப்படியே படுத்துக்கிட்டுச்சா அப்படி பார்த்தே இருக்கேன். ஓகே ஓகே. ஆ எனக்கு ஹிட்லர் சொல்கிறான், உன்னை பார்த்து அதிகமாக திட்டான் நடவன், அவன் தாண்டா உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுறான். விடுறா விடுறா ரசிடாங்கடா. நான் என்ஜாய் சேட்டை தாங்க முடியல. பசங்க வளர்ந்துட்டு போயிட்டுருக்காங்க, தமிழ் தேசியம்னு தமிழ் கிமிழ்னு பேசலைன்னா ஒன்றும் ஆக முடியாது இருக்கு அப்படின்ட்டு. அஞ்சு வருஷங்க சிக்கையில் இறங்க அடுத்த ஆட்டத்தை 26ல பார்த்துப்போம் பார்ப்போம். திராவிட அரசியல் வாய்ப்பு இல்லை ராஜா, நீ ஏதாவது பேச்சுக்க. திராவிட தளிச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது, என்னை ஒழிச்சிடணுன்ட்டு. நானே சொல்கிறேன், நான் ஒழிஞ்சிடுறேன் உங்களையெல்லாம் ஒழிச்சிட்டு. நானே ரெண்டு கையும் தூக்கி ஒழிஞ்சிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, வாழ்த்துக்கள். அரசு தம்பி, டாஸ்மார்க்கு சரக்கு எந்த தொழிற்சாலையிலேருந்து வருது, எந்த ஆலையிலேருந்து வருது? திமுக ஆலை, அதிமுக ஆலை. இப்போ கல்லை திறந்து விட்டுட்டா அது படுத்துக்கிறோம். நீங்கள் நட்டப்பட விரும்புவீங்களா? அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அதிகாரத்துக்கு வர்றீங்க? இப்போ அதனால் அதான் காரணம் தான். எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு தொழிற்சாலை இல்லை. நான் வந்தால் உடனே மூடு மூடா அப்புறம் பேசுவோம். திருடா கல்லை, மதுக்கடை பணம்பால் தென்னம்பால் மூலிகை சார் குடிச்சிட்டு போடா, அது திறந்து விட்டுருவோம். அது செய்ய மாட்டாங்க அவங்க, அதுதான் காரணம். அது தெரியல, ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போகிறதுக்கு அவங்கள விட உரிமை பெற்றவர் இங்கே யாரும் இல்லை. உங்களுக்கு தெரியும், அது அவங்க மிக நெருக்கமான ஒரு உறவாக இருந்த மனுஷி. அது அது பண்ண தொண்டர்களை சந்திக்கிறது வந்து அவ இயல்புது, அது அவங்க சந்திக்கலாம். எதிர்வரும் காலங்களில் அதை பார்க்கணும், பார்த்து தான் அதை சொல்லணும் எப்படி பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அதிமுகன்னு ஒன்று வந்து அது வந்து திமுகவினுடைய கிளைக்கழகம் மாதிரி சரணடைஞ்சிருச்சு. அப்படி தான் நான் பார்க்குறேன். சட்டசபையிலேயே இப்போ நான் எதிர்த்து எதிர்கேள்வி எழுப்புகிற அளவு கூட அதிகாரத்தை எதிர்த்து இது கேள்விகளை வைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அது சரியா இல்லை. அந்த கட்சிக்குள்ளேயே அவங்க வந்தால் நல்லாயிருக்குங்கிற எண்ணம் எல்லாருக்கும் ஓடிடுச்சு. அதனால் சந்திக்கிறாங்க. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்,
தாக்கம்ங்கிறது அந்த கட்சிக்குள்ள தாக்கத்தை பெரிய அளவுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல, ஏற்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கடினம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை அவ்வளோ சாதாரணமாக விட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்பலை. ஆமாம், அது அது இருக்குதுல்ல, நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லையே, நீங்களே அது சரிங்கல்ல ஊழல் புகார். இல்லை நீங்கள் ஒரு எதிர்கட்சி அஞ்சு மாதத்தில் ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டி காட்டின ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சந்திக்கிறது அப்புறம் அதை பேசி. காசு இருக்குது, அது செலவழிக்கணும். எங்கிட்ட காசு இல்லை, ஒரு ஓரத்தில் அடிக்கிறோம். அது பணம் இருக்குது, செலவழிக்கிறாங்க. எம்ஜிஆர் 102 விழாவையே 100 நடத்தினவங்க தானே அவங்க. அது மாதிரி இது பணம், இது வந்து சொல்லுவோம்ல அவனுக்கு அந்த கொழுப்பு இந்த கொழுப்புலாம் சொல்ல மாதிரி, இது பண கொழுப்பு, அது செய்வாங்க. இது என்ன பதில் சொல்கிறது தெரியும். சரி, எம்ஜிஆர் மாளிகைனா அதுலேருந்து எம்ஜிஆர் மாளிகைன்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளோ தானே, வேறு என்ன சொல்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அணுக்கழிவை வந்து கூடங்குளத்திலேயே வைக்கலாம்னு மத்திய அரசு சொல்லுது. ஒரு கட்சி எங்களை தவிர, ஒரு கட்சி எங்களை தவிர யாராவது ஏற்று பிடிச்சிருக்காங்க. குளத்தூரில் இந்த அறநிலைத்துறை ஆரம்பித்த கல்லூரியில் இந்துக்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு ஒரு அறிக்கை வருது, அரசு அறிக்கை. ஆனால் இந்த கட்சி சொல்லுது நாங்கள் இந்துத்துவாவுக்கு எதிரானவங்க. ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா? அரசு பொதுமையாக தானே இருக்கணும். அது ஒரு மதவாதி போல இந்துக்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னா, வாய் இல்லாமல் வாய் கூசாமல் நாங்கள் வந்து இந்துக்கள் இந்து மதத்துக்கு எதிரான இந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு நாங்கள்லாம் பி டீமு, நீ என்ன டீம், இப்போ நீ தான் மெயின் டீம். ஒருத்தர் பேசலை, என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் கேட்டீங்களா இந்த கேள்வியை, கேளுங்களேன். அதானி போர்ட்டில், அதானி துறைமுகத்தில் 21,000 கோடிக்கு 3,000 கிலோவுக்கு அந்த கெராயின் வந்து இறங்கியிருக்க, இதுதான் முதல் கப்பலா, இதுக்கு முன்னாடி எத்தனை கப்பல் வந்துச்சு, எவ்வளோ சரக்கு வெளியில் போச்சு, ஒருத்தருமே கேள்வி எழுப்பலை. நீங்கள் நான் முதலாளி கோச்சுப்பார், எஜமான டென்ஷன் ஆகிட்டார்னா பிரச்சனை ஆயிரும்ல. அதான் கேவலம், இதெல்லாம் ஒரு கேவலம். ஒரு கப்பல் வந்து நிற்குது, 21,000 கோடிக்கு சரக்கு அதில் இருக்குதுன்னு சொல்லுது. ரெண்டே பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேர் இவ்வளோ பெரிய சரக்கு ஏற்றிட்டு கப்பலில் கொண்டாண்டானா, வேறு யாருக்கும் சம்மந்தம் இல்லையா? ஏன் அலைபேசியை ஒட்டு கேட்க தெரியுது, வெக்கங்கட்டு மானங்கட்டு துப்பு இல்லாமல் ஏன் அலைபேசியை ஒட்டு கேட்க தெரியுதுலடா உங்களுக்கு? இதெல்லாம் பார்க்காம புடிங்கிட்டடா இருந்தீங்க, இதெல்லாம் பார்க்காம. இந்த கப்பல் வருது, இவ்வளோ சரக்கு ஏற்றிக்கிட்டு வருது, யார் அந்த கப்பல் போகுது, அதில் ஆயுதங்களோ அல்லது வெடிகுண்டோ அது இதெல்லாம் இருந்துச்சு, வேறு நாட்டு கப்பல்னால் என்ன பண்ணிடுவேன். கேவலம். வேறு என்ன தாண்டா பதில் சொல்றதுங்களா? ஏங்க அவரே எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர்னு இருக்கிற எங்கள் அண்ணனை வந்து திராவிட சிறுத்தைன்றாரு. அவர் எங்கிட்ட இங்கே தமிழ் தேசியம்னா முதல்ல என்னென்னு சொல்ல சொல்லுங்கள், அப்புறம் தமிழ் தேசியம் முதல்வராக இருக்கட்டும். காரணம் யார் தெரியுமில்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு? நான் தான் அடியன்தான். ஒரு கட்சிங்க, எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சிங்க, நாம் தமிழர் கட்சி. எல்லாரும் திட்டான், நான் அப்படியே படுத்துக்கிட்டு ஜா அப்படி பார்த்தே இருக்கேன். ஓகே ஓகே. ஆ, எனக்கு ஹிட்லர் சொல்கிறான், உன்னை பார்த்து அதிகமாக திட்டானாடாவே, அவன் தாண்டா உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுறான், விடுறா விடுறா ரசிடாங்கிறான். நான் என்ஜாய். தமிழ் தேசியத்துக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? அப்பயே நான் திராவிட இனம் சார்ந்தவன் எதுக்கு சொன்னார், திராவிடன் ஸ்ட்ரோக்லாம் அதுக்கு வருது, எதுக்கு வருது, எதுக்கு வருது? சேட்டை தாங்க முடியல, பசங்க வளர்ந்துட்டு போயிட்டுருக்காங்க, தமிழ் தேசியம்னு தமிழ் கிமிழ்னு பேசலைன்னா ஒன்றும் ஆக முடியாது இருக்குது அப்படின்ட்டு.
அஞ்சு வருஷம் கழிச்சு கீழே இறங்க அடுத்த ஆட்டத்தை 26ல பார்த்து போவோம் பார்ப்போம். ஏதாவது நீங்கள் தமிழ் தேசிய முதல்வர்னால் எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் தானே, அவரை நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் வந்து தமிழ் தேசிய சிறுத்தைன்னு சொல்லியிருக்கலாமே, சட்டை தானே, அதிகார திமிர் தானே. ஏன் எதிர்க்கிற ஏ சரி சரி கேட்க முடியும். அது ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கும் மகனுக்கு வந்து கருத்து முரண் இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் அப்பா வந்து நடைப்பயிற்சி பண்ணுறாங்க, நான் ஓடுறேன், ரெண்டு பேருக்கும் நோக்கம் உடல்நலன் தான். எங்கள் அப்பா வந்து என்னை மாதிரி ஓட சொல்லக்கூடாது, புரியுதா, என்னை எங்கள் அப்பா மாதிரி நடந்து போகணும்னு சொல்லக்கூடாது, நோக்கம் ஒன்று தான் உடல்நலன். அவங்க வந்து அந்த கோட்பாட்டில் இருக்கிறாங்க, 1956 மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்த எல்லாரும் தமிழர்கள்னு ஏற்கிறேங்கிறாங்க, நான் அதை ஏற்கல. சில கோட்பாட்டில் அப்பாவும் மகனும் நாங்கள் மாறுபடுறோம், ஆனால் 90 விழுக்காடு நாங்கள் உடன்படுறோம், 90-95 விழுக்காடு உடன்படுறோம். அதுதான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து தமிழர்கள், எங்கள் சமயம் வேறு, எங்கள் வழிபாட்டு முறை வேறு, எங்கள் தெய்வங்கள் வேறு, எங்கள் சமயமே வேறு. அதனால் நாங்கள் உறுதியாக இருக்கேன் அதில், நான் மீட்டு எடுக்கிறது தோக்குறேன் வெல்கிறேன் அதை பிரச்சனை இல்லை, மீட்டு எடுக்கிறதுன்னு வந்தால் என்னுடைய சமயம் என்னுடைய மெய்யியல் கோட்பாடு எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் மீட்டு எடுப்பணும். அதில் நாங்கள் சைவர்கள், சிவன் முருகனை வழிபடு. என்னை வந்து என் மகனை வந்து வடபள்ளி முருகன்கள் கூட்டி போகும்போது என்ன கோத்திரம்னு கேட்டார் அவர் குருமார், சிவகோத்திரம்னு, ஏன்னா நாங்கள் சிவ சமயம். எங்கள் அப்பாவுடைய சொத்து பத்திரம் இருக்குது, நீங்கள் வாங்க நான் வீட்டில் காட்டுறேன், சிவ சம சிவ கோத்திரம்னு எழுதியிருக்குது அதில். இன்னைக்கு அஸ்பர் இண்டுலான்னு எழுதுறீங்க, அன்னைக்கு எங்களுக்கு சிவ சமயம் தான் எழுதியிருக்குது. எங்கள் சமயம் சிவனை வழிபடுகிற சிவசயம், முருகனை வழிபடுகிற சைவம், மாயோனை வழிபடுகிற கண்ணனை வழிபடுகிற வைணவம். வைணவம்ன்றது நாங்கள் மாலியம்ன்றோம் தூய தமிழில். இப்படிதான் எங்கள் சமயங்கள் இருந்திருக்குது. வெள்ளக்கார சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் பௌத்தன் சீக்கியன் சைவன் பார்சி நாங்கள்லாம் வந்து இந்துவாக கருதப்படுறோம். அதான் சரித்திரப்படி நாங்கள் இந்து இல்லை, வெள்ளக்காரம் போட்ட சட்டப்படி இந்து, அதை நான் ஏற்கனவே எதிர்க்கிறேங்கிறேன், அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாது, தமிழன் இந்துவே இல்லையே, கிறிஸ்தவம் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே, ஒன்று ஐரோப்பிய மதம் இன்னொன்று அரேபிய மதம் சமயம். என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் வந்து மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அதை தெரியாமல் நீங்கள் வந்து மீளணும் அப்படின்னா இப்போ மரச்சக்கு இன்றைக்கி வரையில அது மாதிரி இருக்கு, வா திருப்பி வா, சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டிக்கு வரையில் அது மாதிரி இருக்கு வந்துரு, அதெல்லாம் நான் கூப்பிட்றேன், அதுதான் கூப்பிட்றேன். இப்போ வேறு திராவிட அரசியல் வாய்ப்பு இல்லை ராஜா, நீ ஏதாவது பேச்சு கதை திராவிட தளிச்சுட்டு. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது, என்னை ஒழிச்சிடணுன்ட்டு. நானே சொல்கிறேன், நான் ஒழிஞ்சிடுறேன், உங்களையெல்லாம் ஒழிச்சிட்டு நானே ரெண்டு கையும் தூக்கி ஒழிஞ்சிடுறேன். பதட்ட அடைகிறீங்கள, நீங்களே பார்க்குறீங்க, முன்ன எப்பவும் இல்லாது எல்லாரும் என்னை திட்டிகிட்ருக்கானா இல்லையா, காரணம் என்ன, நான் எதாவது செய்கிறேண்ணா, அங்கே குண்டு வச்சேண்ணா, கொள்ளையடிச்சேண்ணா, இல்லை ஏதாவது ஒரு நிலத்தை ஆக்கிரமிச்சேண்ணா, ஒன்றும் கிடையாது. நான் பாட்டுக்கு படுத்திருக்கேன் வீட்டில், படிச்சுக்கிட்டு கட்சி வேலை பார்த்துருக்கேன், எதுக்கு இவ்வளோ பதட்ட அடைகிற. பேரறிஞர் அண்ணா எழுதுன மாதிரி ஆரியை மாய் மாதிரி திராவிட மாயிருக்குது, படிச்சுக்கிட்டு சும்மா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, வரலாற்றில் முதன் முதலாக ஒரு எதிரியை சந்திச்சிட்டிங்க, அது உங்ககிட்டருந்தே வந்த எதிரியை சந்திக்கிறீங்க, ஏன்னா வேற ஆள்னா உங்களுக்கு பயம் இருக்காது, உங்கள் பக்கத்துலேயே நின்ன ஒரு பையன் வந்து என்னடா இந்த மாதிரி போயிட்டுருக்குறான்னா உங்களுக்கு வெறுப்பாகுது, அவ்வளோதான். பனைமரம் எந்த அளவிற்கு நமக்கு பயன்பாடு உள்ளது அப்படின்ட்டு, இதை வந்து இந்த மண்ணில் நாங்கள் அதனுடைய அருமை பெருமைகளை அறிந்திருந்தாலும் எங்களுடைய தலைவர் வந்து அதை மிக நுட்பமாக அறிந்து அதை பயன்படுத்தி காட்டினாங்க எங்களுக்கு. இப்போ எங்கள் ஐயா நல்லசாமி இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு தெரியும், வேளாண்மைனாவே எங்கள் ஐயா பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு, கல் நல்லசாமின்னு தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். பல ஆண்டுகளாக போராடுறாங்க, கல் உணவின் ஒரு பகுதி
அப்படிதான் சட்டமே சொல்லுதுன்றாங்க. எங்க தா எங்க தாத்தா அதிகமான எங்க பாட்டி அவையுமே கல்லுன்னு இருக்காங்கிறத சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அது வந்து ஆனால் இந்த அரசுகள் வந்து கல்லை வந்து மதுன்னு தடை செஞ்சுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் வந்து புனித தீர்த்தம் போல விற்றுக்கிட்டு இருக்குது. அது காரணம் வந்து கல்லை திறந்து விட்டால் என்னென்னா கல்லை குடித்து செத்தவனும் இல்லை, சொத்தம் பட்டி விற்றவனும் இல்லை. கல்லுங்கிறது ஒரு ரெண்டு செம்பு குடிச்சிட்டான்னா போதும்னு சொல்லுவான். உலகத்தில் ஒரு மதுவை போதும்னு சொல்கிறது அது ஒரு மது தான், மற்றதெல்லாம் போதும்னு சொல்ல மாட்டான். அதை திறந்து விட்டால் இவங்களுடைய டாஸ்மார்க்கு சரக்கு தயாரிக்கிற தொழிற்சாலைகளை இவங்களே வச்சுருக்கிறதுனால அந்த தொழில் நட்டப்பட்டு போயிடுங்கிறதுனால இதை மதுன்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ தான் ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, புதுச்சேரியிலையும் புதுச்சேரியில் கூட இருக்குது. கல் இறக்குறாங்க, சாராயமே விற்கிது, கல்லும் விற்கிது. ஆனால் அதை தமிழ்நாடு அரசு அதை பொருள்படுத்துறது இல்லை. பதநீர்லேருந்து காய்ச்சிற கருப்பட்டி வந்து விலை 350, கல்லிலிருந்து காய்ச்சிற கருப்பட்டின் விலை 500 இருக்குது. ஆனால் அந்த பதநீரில் வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு அடிக்கிறதுனால கொஞ்சம் கலப்படமாயிருதுன்ட்டு சிறிதும் கலப்படுத்த விரும்பாத இந்த மக்கள் தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. அது வேறு, அது வேறு. அந்த அளவுக்கு இது எங்கள் தலைவர் வந்து பயன்படுத்தி காட்டினாங்க. முத முதல்ல மைதாவுக்கு பதிலாக பணங்கிழங்க பயன்படுத்தினாங்க. பணங்கிழங்கை அவிச்சு காய வச்சு அதை வந்து அரைச்சி மாவாக்கி மைதாவுக்கு பதிலாக சப்பாத்தி சுடுறது, தோசை சுடுறது, களி செய்கிறது, உப்புமா செய்கிறது எல்லாத்துக்கும் பயன்படுத்தி காட்டினாங்க. அதை வந்து இப்போ அது சான்று நானே இருக்கேன், நான் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறேன். என்னுடைய மகன் வந்து பணங்கிழங்கு மாவை களியாக சாப்பிடுவான், நான் சப்பாத்தியாக சாப்பிட்றேன், இதை அப்படி சாப்பிட்றேன். அப்போ பணம் பழத்துலேருந்து இனிப்பான மிட்டாய் செஞ்சு காட்டினாங்க. என்னென்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு எங்கள் தலைவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. பிரபாரம் நீ தனிநாடு தனிநாடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, இதில் என்ன வளம், ஒரு வளமும் இல்லையே, கொஞ்சோண்டு இடம், இதில் என்ன வளம் இருக்குது, நீ வந்து இதை தனிநாடாக அடைஞ்சு என்னென்ன சாதிக்க போகிற, என்ன பண்ணுவ அப்படின்னு. அதுக்கு என் தலைவன் சொன்ன பதில், எனக்கு என் பணமரமும் ஏறாலும் போதும் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு இயற்கையிலே கடலில் பின்வாட் தண்ணி, அதில் நாங்கள் சதுப்பு நிலக்காடு, அதில் இறால் வந்து ரொம்ப நல்லா வளரும், ரொம்ப சுவையான இறாலாக இருக்கும். அப்புறம் பனை, என்னுடைய பனையும் என்னுடைய இறாலும் எனக்கு போதும், அதை வச்சு நான் பொருளாதாரத்தில் மேம்பட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை தான் நம்ம பார்க்கணும். உலகில் ஒரு மரம் வந்து தன்னுடைய உடலில் எல்லா பாகங்களையும் வந்து மானுட பயன்பாட்டுக்கு கொடுக்குது அப்படின்னா அது உலகத்திலே பனையாக தான் இருக்க முடியும். தன்னை வந்து பராமரிக்கணும், பனையை பராமரிக்க வேண்டியதில்லை. அது உடம்பில் இருக்கிற அந்த மட்டையை மட்டும் கிழிச்சு விடணும் அவ்வளோதான். மற்றபடி தென்னைக்கு வந்து தினம் அதுக்கு பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படிலாம் இல்லை. அது இது ஒரு காட்டு செடி, அது காட்டு மரம். 1000 கீழே போய் தண்ணீரை உறிஞ்சிட்டு வந்து வாழும். அந்த சாதாரணமாக பார்க்கும்போது பனைன்னு நினைப்பீங்க, அது அப்படி இல்லை. அது அது ஓலை வந்து நமக்கு வீடாகுது, பாயாகுது, நார் வந்து கட்டிலாகுது, கொட்டான் ஆகுது, பொட்டி ஆகுது, மரம் சட்டமாகுது, நொங்கு, பதநீர், இளநீர் எல்லாம் வருது. பதநீர் வருது, கல் வருது, சர்க்கரை வருது, எல்லாமே அது நமக்கு பயன்பாட்டுக்கு இருக்கிற ஒரு மரமாக பனை இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த பல கோடி பனை திட்டத்தை கொண்டு வந்தோம். நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது இருக்கிற பனையை எப்படி, இப்போ எங்கள் பிள்ளைகள் பனைச்சந்தையை வச்சுருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க, உள்ளே போய் பாருங்கள் எவ்வளவு வியப்பு இருக்குதுன்னு பாருங்கள். அதில் அந்த பனையை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத நாங்கள் காட்டிட்டு போவோம். ஆனால் நாங்கள் நட்டு வச்ச மரம் பெரும் மரமாகிறதுக்கு நாளாகும், எங்கள் பிள்ளைகள் அதுக்கு பிறகு அதை பயன்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிடுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து இயற்கை உணவுக்கு மக்கள் திரும்புகிறாங்க. உங்களால் நம்ப முடியுதா, அமெரிக்காவில் 1 கருப்பட்டி 1000 ரூபா, 1000 ரூபா 1 கருப்பட்டிங்கிறது எவ்வளவு, 3 வட்டு, அவ்வளோதான், 1000 ரூபா. ஆனால் அதை உற்பத்தி செய்கிறதுக்கு, அதை மக்கள் விரும்புகிற அளவுக்கு, இயற்கை உணவுக்கு திரும்பி வர அளவுக்கு உற்பத்தியை ஈடுகொடுக்க முடியல, நம்மளால் முடியல. சந்தைப்படுத்தும் போது ஆர்கானிக் ஃபுட்டு, மரச்சக்கு எண்ணெய் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்களே, உண்மையிலே மரச்சக்கு எண்ணெயாது அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையில் ஒரு மயக்கம் இருக்குது நமக்கு, இப்போ இருக்குது. ஏன்னா திரும்புகிறோம் மறுபடியும் கறி வச்சு, உப்பு வச்சு, சாம்பல் வச்சு பல்லு விளக்க திரும்புகிறோம், டேஸ்ட்டை விட்டுட்டு.
அப்போ வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்க விரும்புகிறோம். அவனே வந்து சொல்கிறான், உங்கள் பேஸ்டில் நீம் இருக்காங்கிறான். நாயே அதை வச்சு தான் ரொம்ப நாளாக நாங்கள் பல்லு விளக்கிட்டு இருந்தோம், ஒரு எவடா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்போ அது அந்த மாறுதல் வந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் வந்து எங்களுடைய சமூக கடமையாக நாங்கள் நினைக்கிறோம், கட்சி வேலையாக நாங்கள் நினைக்கல. இது குறித்த பார்வை, இது குறித்த விழிப்புணர்வு, சீனாவிலேருந்து வர்ற பாய், சீனாவிலேருந்து இந்த கொட்டான், சீனாவிலேருந்து இந்த கிளுகிழுப்பை, அதெல்லாம் பெரிய சந்தையாக இருக்குது. என் தம்பிகள் அரபு நாடுகளில் துபாய், ஈராக்கு, ஈரான்னு இருந்து எனக்கு அனுப்புவாங்க. ஆனால் இங்கே இருந்து பாருங்கண்ணே, இந்த ஜப்பான்லேருந்து வந்து இந்த கொட்டான்னே, இது வந்து 250 ரூபாண்ணே, அது படுத்தப்படுவார் இரடா அப்படின்ட்டு. அதெல்லாம் நாங்கள் வீட்டிலேருந்தே தயாரிச்சிட முடியும். அது அப்புறம் அது எப்படி செய்கிறதுங்கிறது அப்புறம், அது நமக்கு ஒரு பெருங்கனவு இருக்குது. ஆனால் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து இதை வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இதன் பக்கம் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும்ன்ட்டு என்னுடைய பிள்ளைகள், குறிப்பாக என்னுடைய தங்கை வெண்ணிலா அவர்கள், என்னுடைய தம்பி காசிராமன், என்னுடைய ஐயா மரமாசிலாமணி, சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்க தம்பி பானை சதீஷ், என்னுடைய தம்பி வருண், என்னுடைய தம்பி வித்யாசார், எல்லாம் இதில் பெரிய அளவுக்கு பணியாற்றி இதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த மனிதனை பார்த்துக்கிறேங்க, இவரை போல ஒரு அறிஞர், வேளாண் பேரறிஞர், எங்கள் அப்பா நம்மாழ்வாருக்கு இணையான ஒரு அறிஞர். கல் நல்லசாமின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அவங்க பல போராட்டங்களை செஞ்சுருக்காங்க, அதில் நானும் போய் நின்று போராடியிருக்கேன் அவங்களுக்காக. அது வந்து அவங்களோட தர்க்கம் பண்ணி வெல்வதற்கு இங்கே யார், எந்த அறிஞரும் இல்லை, எந்த அமைச்சரும் இல்லை, எந்த அறிஞரும் இல்லை. ஆனாலும் அதை அவர் பேச்சு யாரும் கேட்குறதா இல்லை, அதான் பிரச்சனையே. இங்கே அவர் எவ்வளோ சொல்கிறாங்க, சட்டப்படியும் சொல்கிறாங்க, சத்தியப்படியும் சொல்கிறாங்க, எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்குற மாதிரி இல்லை. ஒன்று தான் அவர்கிட்ட சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்தை கைப்பற்றுவதுக்கு எங்களுக்கு துணையாக இருங்க, அப்புறம் நீங்கள் நினைக்கிறதா சாதாரணமாக நடக்கும். இன்றைக்கி ஏன் இது சந்தை ஒரு ஓரத்தில் நடக்குது, இடம் கொடுக்கல யாரும் எங்களுக்கு, இந்த இதை நடத்துறதுக்கு இடம் தரல. இது கடைசியாக என் தங்கச்சியுடைய பள்ளிக்கூடம், அதனால் இதை கொடுத்து ஒரு ஓரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலை இல்லாமல் எதிர்வரும் காலங்களில் இது அரசு விழாவாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தரணும், நீங்கள்லாம் தரணும். பனை அப்படின்னா அதையே நினை, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதனால தான் அது தேசிய மரமாக இருக்குது. பனை தமிழ் தேசிய இனத்தின் தேசிய மரம் அப்படின்னா பனை. அதை நினைவில் வச்சுக்கிடுங்க. எதிர்காலத்தில் பதநீர், இளநீர், நொங்கு, கரும்புச்சாறு, பழச்சாறு இவையெல்லாம் தேசிய குடிபானங்களாக மாறும். கல் பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு என்று அறிவிக்கப்பட்டு கல்லுங்கிற வார்த்தை ஒழிக்கப்பட்டு, ஏன்னா கல் உண்ணாமையே எங்கள் தாத்தா பாடிட்டார் அவர், ஏ கல் உண்ணாதரா அப்படின்ட்டு. சரிப்போ அந்த குரலை தூக்கிடு அப்படின்ட்டு கல் உண்ணாமை தூக்கிட்டு, நாங்கள் கல்லை தூக்கிட்டு மூலிகை சாறு, பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, அருகம்புல் உண்டு புல், அதை குடித்தா உடம்புக்கு நல்லதுன்றான். இது எவ்வளோ பெரிய புல் இந்த பனை, அப்போ இதன் சாறு எவ்வளோ வலிமையாக இருக்குன்னு யோசிச்சுக்கிருக்க, பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்ட்டு கடையை திறப்போம், டாஸ்மார்க்கம் மூடுவோம். அதை என்ன வைப்போம்னா, தமிழர் தேசிய மதுபானம், தமிழ் தேசிய மதுபானம் என்று அறிவிப்போம், அது கொண்டு வருவோம். இது வந்து எங்கள் பிள்ளைகள் உருவாக்கிய மாற்று பனையை வைத்து எப்படி பொருளாதாரத்தை பெருக்க முடியுங்கிற திட்ட வரைவு. 51,200 கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு நம்ம வருமானத்தை பெருக்க முடியும். சாராயம் வந்து 30,000 கோடி தான் ஆண்டு ஒன்றுக்கு. இருக்கிற பனையை பயன்படுத்தி நம்ம இந்த வேலை திட்டத்தை செய்யும்போது 51,200 கோடிக்கு நம்ம பொருளாதாரத்தை பெருக்கும். ஒரு பனையை மட்டும் வைத்து, பாலின சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்குது, அது வேறு, அதுக்கு அவங்க வரமாட்டாங்க. மாடு வளர்க்குறது அவங்களுக்கு அவமானம், அது ஆடு வளர்க்குறது அவமானம். ஒரு கிலோ கறி 1000 ரூபாய்க்கு விற்கிது, அது சாப்பிடும்போது இனிக்குது ஆனால் வளர்க்க மாட்டாங்க. ஒரு கிலோ நாட்டுக்கிழ கோழி கறி வருது 690 ரூபா, அது வேறு, அது நாங்கள் வர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும், கேவலமாக தான் பேசிட்டு இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு கறியும் பாலும் ஆந்திராவிலிருந்து வருது. ஏன் ஆந்திராவில் வந்து வருது, நீ உங்களுக்கு ஆடு மாடு வளர்க்குறதுல என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன் அரசுக்கிட்ட, ஒரு தடவை கேளுங்களேன். அவமானம் சரி, அப்போ இயேசு மேய்ச்சிருக்கிறாரு, நபிகள் நாயகம் செல்லலாம் வலைக்கு செல்லம் அவர்கள் மேய்ச்சிருக்கிறாங்க, பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சிருக்கிறாரு. அப்போ
அப்ப அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இப்ப கேவலமானவர்கள் அவங்க எல்லாம் அவமானப்படுத்துறீங்களா நீங்க வீட்டுக்கு வீடு மாடு ஆடு நாட்டுக்கோழி கொடுத்தீங்களா இல்லையா எது கொடுத்தீங்க வீட்டில் வளர்க்கணும்னு கொடுத்துருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் நான் வந்தால் நாட்டில் வளர்ப்போன்றேன் தட்ஸ் ஆல் யுவர் ஆனார் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அது ஐயோ பழமையை திருப்புறாரு பழங்காலத்துக்கு போகிறாரு அப்படின்னு இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக இன்னைக்கு தான் பனைன்னு ஒன்றே உச்சரிச்சிருக்கு சட்டசபையில் என்ன காசி பனை மரம்னு ஒன்றே இன்னைக்கு தான் உச்சரிக்குது காரணம் யாரு நாங்கள் தான் பனை விதைகளை தூவுகிறோம் 2 லட்சம் பனை விதைகளை நடுகிறோம் இத்தனை ஆண்டுகளை நட்டிருந்தா எவ்வளவோ பனை மரங்களை உருவாக்கியிருக்கலாம் பல லட்சம் தொண்டர்களை வச்சிருக்கிறோம் உங்க பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு தொண்டரும் ஒரு மரம் வச்சிருந்தாலும் பல கோடி மரங்களை நிற நட்டிருக்கலாம் சரி அதை பேசி பயனில்லை மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறையும் பற்றும் கொண்டிருக்கிறவங்க தான் அதை பற்றி சிந்திப்பாங்க அது அது பயனில்லை ஆனாலும் இந்த திட்ட வரைவை எங்கள் பிள்ளைகள் வச்சுருக்கிற அந்த திட்ட வரைவை கொண்டு போய் நீங்கள் சேருங்க என்ன கடமை செய்கிறது எங்கள் பணி மட்டும் இல்லை உங்கள் பணியும் இருக்குது சேருங்க இதெல்லாம் கொண்டு போயிடலான்னு தெரியல ஏதாவது யாரையாவது ஏதாவது பேசியிருந்தால் அதை போடுவீங்க இது இது நல்ல விஷயமா இருக்குது அதனால் கொண்டு போக மாட்டீங்க நல்ல செய்தியாக இருக்குது அது கொண்டு போக மாட்டீங்க இந்த மனிதரை அதிகமாக பேசுங்க எங்கள் அப்பா இல்லை நம்மாழ்வார் இல்லை இருக்கிற ஒரே ஒரு நம்மாழ்வார் இவர் தான் இருக்கிறாரு